ஒரு பொண்ணு மாடியில இருந்து செத்தாங்கிறா, அந்த மாதிரி குழந்தைங்க எல்லாம் பார்க்கும்போது மனசு நம்மளுக்கு வலிக்குது. நம்ம வீட்டு பிள்ளைங்களும் இப்படிதான் ஸ்கூல் போகுது, அதுங்களுக்கு என்ன நடக்குமோன்ற பயம் எத்தெல்லாம் எனக்கு ப்ராமிஸா இருந்தது. அந்த குழந்தைய அந்த பெண்ணை நீ பார்க்கும் போது உனக்கு என்ன ரைஸ் ஆகுதோ அதை வெட்டணும். ஏன்னா அது இருந்தா தான் நீ ஆம்பளை. தூக்குதான் கண்டிப்பா பாலியல் வன்கொடுமை அப்படின்னா நிக்க வச்ச அதே இடத்துல கண் முன்னாடி மக்கள் என்ன தண்டனை வேணா குடுக்கலான்ற ஒரு விஷயம் வரலாம். இல்ல நாங்க தூக்கு குடுக்கறோம், பெண் மேல கை வைக்கிறதுக்கே யோசிப்போம், பெண்ணை பார்த்தாலே பயந்துட்டு போவோம். அந்த மாதிரி ஒரு கடுமையான ஒரு சட்டம் இருந்துச்சுன்னா சத்தியமா சொல்றேன், பாலியல் பெண்கள் சீண்டல் எந்த பொண்ணுமா இருந்தாலும் அதை 10 மாசம் சுமந்துதானே பெற்றிருப்பான். அவங்க அம்மா என்னென்ன கனவோட வச்சிருப்பான், என்னென்ன இதோட அந்த குழந்தைகள் எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு போய் அந்த பேரண்ட்ஸ் வந்து அந்த பிள்ளைங்களுக்கு படிக்கிறதுக்கு வச்சிருப்பாங்க. காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுங்கிற மாதிரி அவங்க வீட்டுல என்ன இருக்குதோ அதை நம்மளுக்கு இல்லாம நம்ம பிள்ளைங்க நல்லா வளரட்டுமே நல்லா வரட்டுமே எவ்வளவு ஒரு இது பண்ணிருப்பாங்க. அப்படி ஒரு புள்ள வந்து ஒருத்தன் கெடுத்து நாசமாயி குத்தி இது பண்ணி உயிரோட இல்லாம அட்லீஸ்ட் உயிரோடையாவது விட்டுட்டு போயிருந்தா கூட நம்ம பிள்ளை நம்ம வச்சுக்கலாம். மத்தவங்களுக்கு எப்படியோ நம்மளுக்கு நம்மளுக்கு நம்ம பிள்ளைதான் குணமா தூக்கி கொடுக்குறாங்க போது யாரா இருந்தாலும் ஒரு பொண்ணு கள்ளக்குறிச்சியில இருந்து மாடியில இருந்து செத்தாங்கிறா, அந்த மாதிரி குழந்தைங்க எல்லாம் பார்க்கும்போது மனசு நம்மளுக்கு வலிக்குது. நம்ம வீட்டு பிள்ளைங்களும் ஸ்கூல் போகுது, அதுங்களுக்கு என்ன நடக்குமோன்ற பயம் எத்தெல்லாம் எனக்கு ப்ராமிஸா இருந்தது. என்னடா இப்படி இருக்கிறானுங்க இவனுக்கு, ஏன் இன்னும் இப்படி இன்னும் கடுமையான ஒரு விஷயம் வந்து நம்ம இதில் இல்லையோ அப்படின்ற வழிகள் எனக்கு ரொம்ப இருக்குது. எந்த பொண்ணுமா இருந்தாலும் அதை 10 மாசம் சுமந்து தானே பெற்றிருப்பான். அவங்க அம்மா என்னென்ன கனவோட வச்சிருப்பான், என்னென்ன இதோட அந்த குழந்தைகள் எவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு போய் அந்த பேரண்ட்ஸை வந்து அந்த பிள்ளைங்களுக்கு படிக்கிறதுக்கு வச்சிருப்பாங்க, எவ்வளோ எஜுகேஷன்ஸ் கொடுப்பாங்கன்னா என் காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுங்கிற மாதிரி அவங்க வீட்டில் என்ன இருக்குதோ அதை நம்மளுக்கு இல்லாமல் நம்ம பிள்ளைங்க நல்லா வளரட்டுமே நல்லா வரட்டுமேனு எவ்வளோ ஒரு இது பண்ணியிருப்பாங்க. அப்படி ஒரு புள்ள வந்து ஒருத்தன் கெடுத்து நாசமாயி குத்தி இது பண்ணி உயிரோட இல்லாமல் அட்லீஸ்ட் உயிரோடையாவது விட்டுட்டு போயிருந்தா கூட நம்ம பிள்ளை நம்ம வச்சுக்கலாம். மற்றவங்களுக்கு எப்படியோ நம்மளுக்கு நம்ம பிள்ளை தான். அந்த மாதிரி இருக்கிற ஒரு விஷயத்தை வந்து பணமாக தூக்கி கொடுக்குறாங்கும்போது யாராக இருந்தாலும் வயிறறியும். நானெல்லாம் ஒரு போலீஸாக இல்லையேன்னு ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன். என்கிட்ட கன் இல்லையேன்னு என்னை படைச்ச பிரம்மன் சத்தியமாக ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன். அந்த மாதிரியெல்லாம் எனக்கு அவ்வளோ தோணுது. பட் என்ன பண்ண முடியும், நம்மளால் ஆதங்கத்தை மட்டும்தான் நம்மளால் வெளிப்படுத்த முடியுது. இதுக்கெல்லாம் நம்ம பேசி ஒரு சொல்யூஷனும் இல்லைன்னு தெரியுது, பட் பேசாமல் இருக்க முடியல. பெண்களுக்கு எதிராக எவ்வளோ வன்முறைகள் அதெல்லாம் பார்க்கும்போது உனக்கு என்ன தோணுது? கடுமையான சட்டம் இல்லைன்னு தோணுது. கடுமையான சட்டங்கள் இல்லை, ஏன்னா கடுமையான சட்டங்கள் இருந்தால் பயப்படுவாங்க எதுவுமே. இப்போது ஒருத்தன் அந்த பிள்ளையை கெடுத்துருக்கான்னா அவனுக்கு சாவு தான் அடுத்து அப்படின்னா அடுத்து யோசிப்பான், ஐயோ தேவையில்லாமல் அந்த பிள்ளையை தொட்டால் செத்துருவோண்டா நாம். அந்த உயிர் பயம் இருக்கிறவன் எவனுமே அதுக்கு என்ன நம்ம பண்ணணும்னு நினைக்கிறோமோ ஒரு வேறவங்க கிட்ட அதுக்குன்னு தனியாக இருக்காங்க, அவங்க கிட்ட நம்ம வந்து பண்ணிட்டு போயிடலான்னு நினைப்பாங்க. கடுமையான சட்டம் இல்லாதது ஒன்று, அவனுக்கு கரெக்டான ஆள் மாட்டலங்கிறது ஒன்று, கரெக்டான பதிலடி கொடுக்குற ஒரு பொம்பளை அவன் இன்னும் பார்க்கலங்கிறது ஒன்று. ஸோ இது ரெண்டு தான். இப்போ சட்டம்னா எப்படி கொண்டு வரணும்? தூக்குதான் கண்டிப்பா பாலியல் வன்கொடுமை அப்படின்னா நிக்க வச்ச அதே இடத்துல கண் முன்னாடி மக்கள் என்ன தண்டனை வேணா குடுக்கலான்ற ஒரு விஷயம் வரலாம். இல்ல நாங்க தூக்கு கொடுக்குறோம், பெண் மேல கை வைக்கிறதுக்கே யோசிப்போம், பெண்ணை பார்த்தாலே பயந்துட்டு போவான். அந்த மாதிரி ஒரு கடுமையான ஒரு சட்டம் இருந்துச்சுன்னா சத்தியமா சொல்றேன், பாலியல் இந்த மாதிரி பெண்கள் சீண்டல் இந்த அது இது இதெல்லாம் மீட்டு நிஜமாவே ஆஸ் எ வுமன் நானும் வந்து ஒரு பெரிய விமன் க்ரௌடை ஒன்று சேர்த்துக்கிட்டு ப்ளீஸ் சேஞ்ச் த லா அப்படின்னு ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணணும்னு எனக்கும் தோணுது. என்னன்னா கண்டிப்பாக என்னன்னா எனக்கு இந்த தூக்கில் போடுறது கூட லேட்டோன்னு தோணுது. நீ உடனே செத்துடுறடா, நீ அப்படி சாகக்கூடாது. நீ அந்த குழந்தைய அந்த பெண்ணை உன்னை நீ பார்க்கும்போது உனக்கு என்ன ரைஸ் ஆகுதோ அதை வெட்டணும். அதை ஒன்றோ ரெண்டோ மூணோ ஆம்பளைங்களுக்கு பண்ணிட்டோன்னா எவனுக்குமே இனிமே அந்த மாதிரி தோணல் வராது. ஏன்னா அது இருந்தா தான் நீ ஆம்பளை. அது இல்லாம என்ன பண்ண போற? ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ நான் வந்து இந்த கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இது நிறைய இந்த மாதிரி பனிஷ்மெண்ட்ஸ் தான் கொடுப்பாங்க, அதை நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்றேன். இமீடியட் நீ பண்ணியா இமீடியட் கட்டு கண்டிப்பா அப்படின்றது வந்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குமோ அப்படின்னு வந்து எனக்கும் தோணுது. ரொம்ப வேதனையான விஷயம்தான். ஆனால் நம்ம இதை பேசிட்டு தான் இருக்க முடியும். நீ சொன்ன மாதிரி இதுவும் மாறும், இதுக்கும் ஒரு காலம் வரும். 20க்கு ஃபோன் பண்ணாங்க, ஸ்கூல் நிர்வாகத்துலேருந்து ஃபோன் பண்ணாங்க, இது மாதிரி பாப்பா மாடியிலேருந்து வீந்துட்டா வாங்க இது
கள்ளக்குறிச்சி ஜிஹெச்சில் சேர்த்துருக்கோம் வந்துருன்னாங்க. நான் அடுத்தது பாப்பா ஏன் வீந்தா, எதனால வீந்தா, என்ன காரணம், பாப்பா உடம்பு கை கால் ஏதாவது காயமா, பேசுகிறாளா பார்த்தீங்களான்னு கேட்டேன். எதா பாப்பா நல்லா இருக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க எதாக இருந்தாலும் நம்ம ஜிஹெச்சிக்கு வாங்கினாங்க. நான் ஜிஹெச்சிக்கு வரேன் மேடம், நீங்களும் ஜிஹெச்சிக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம். டிச்சார்ஜ் பண்ணி வைங்க, நாங்கள் தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு ஈத்துட்டு போகிறோன்னோ, நீங்கள் வாங்க எதாக இருந்தாலும் பேசிக்கலாம் நாங்கள். ஆனால் நாங்கள் இங்கே வந்து பார்க்கக்குள்ள ஸ்கூல் அந்த அம்மா வரவே இல்லை. எனக்கு யார் ஃபோன் அடித்தாங்களோ அவங்க தான் வந்து ரவிக்குமாரோட ஒய்ஃபு, அவங்க இந்த இங்கே வரவே இல்லை. யாரோ ஒரு கிளாஸ் டீச்சரை ரெண்டு பேர்த்த கேட்டுக்கு முன்னாடி தான் நிற்க வச்சுருந்தாங்க. அவங்க எங்ககிட்ட எதுவுமே பேசலை, எங்கள் தலையை பார்த்ததுமே ஓடிட்டாங்க, நிற்கவே கிடையாது. இப்படி நடந்துச்சுமா, இப்படி போச்சுமா, இங்கே கொண்டு வந்து சேர்த்துருக்கிறோமா, பிள்ளைக்கு ஒன்றும் இல்லாமான்னு எனக்கு ஆறுதல் எதுவுமே சொல்லலை. எங்கள் தலையை பார்த்ததுமே ஓடிட்டாங்க. அடுத்தது நாங்கள் டாக்டரை மூவ் பண்ணணும், மாமா உன் புள்ள வந்து இங்கே செத்துதாமா கொண்டுட்டு வந்தாங்க, உயிர் கொஞ்சம் கூட இல்லாமான்னு சொல்லிட்டாங்க. திரும்ப நாங்கள் ஸ்கூலுக்கு போனோம். நாங்கள் ஸ்கூலுக்கு போகிறதுக்குள்ளரே ஸ்கூல் நிர்வாகம் குறைஞ்சபட்சம் 300 போலீஸுக்கு மேலே வந்து இறக்கியிருந்தாங்க. உள்ள யாருன்னே எங்களுக்கு தெரியாது, எல்லாம் வேஸ்ட் கட்டிக்கிட்டு ஒரு 300 பேத்துக்கு மேலே ஸ்கூலில் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் ஏன் இருந்தாங்க, எதுக்கு இருந்தாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. நாங்கள் காலையிலேருந்து காலைல 7 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரையும் போராடுறோம். எங்களுக்கு ஒரு நல்ல பதில் ஒன்று கூட வரல. நிர்வாகமோ சிஓவோ யாருமே எங்களுக்கு வந்து வெளியே ஒரு பதிலுமே சொல்லவே கிடையாது. அடுத்தது இவங்க எல்லாத்தையும் நாங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டோன்னு சொன்னாங்க. இதுக்கு சம்மந்தப்பட்ட 3 பேர்த்த அரெஸ்ட் பண்ணிட்டோன்னு சொன்னாங்க. நாங்கள் போய் அந்த அரெஸ்ட் ஆயிட்டாங்களான்னு சொல்லிட்டு போய் பார்த்தோம். அவங்க எங்கள் கண்ணில் காட்டவே கிடையாது, இல்லைம்மா அவங்களை பார்க்க பயப்படுறாங்கன்னு ஒரு அபாண்டமான பொய்யை சொல்லிட்டாங்க. அதுக்கு அடுத்தது என் பொண்ணு ரூமை போய் நான் பார்க்கணும்னு சொன்னேன், என்ன விடலை. ஆனால் தனிப்பட்ட ஒரு போலீஸை மட்டும் விட்டு என் பொண்ணு வந்து எழுதி வச்சு தான் ஒரு லெட்டரை தூக்கிட்டு வராங்க. என்ன அனுமதிக்காமல் எப்படி தனிப்பட்ட முறையில் அவங்க மட்டும் போகலாம் என் புள்ள பேக்கை பார்க்கறதுக்கு. இதுக்கு எனக்கு காரணம் தெரிஞ்சாகணும். அதுக்கு அடுத்த விஷயம், சாந்தி ஒரு அவங்க அவங்க தரப்புல இருந்து 4 பேர் எங்கள்கிட்ட எப்படி வீந்தது என்ன அப்படின்னு சொல்ல வந்தாங்க. அவங்கள்ட்ட நீங்கள் யார் எதுக்காக வந்திருக்கீங்கக்குள்ள சாந்தி மேடம் எங்கன்னு சொல்லக்குள்ள அவங்க ஒரு பதில் சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க, சாந்தி மேடம் 1 மணி வரை நல்லா தான் இருந்தாங்க, இங்கே தான் இருந்தாங்க, 1 மணிக்கு மேலே உடம்பு சரியில்லைன்றாங்க. 9 மணிக்கு அரசு, அங்கே போய் பார்த்தா ஆள் இல்லை, இங்கே இப்படி சொல்கிறாங்க. அடுத்த விஷயம், புள்ள வீந்துருச்சின்னு சொன்னாங்க. நாங்கள் பிள்ளைய வந்து இங்கே போய் பார்க்குறோம், ஜிஹெச் உள்ள போய் பார்க்குறோம், தலையில் இவ்வளோ ரத்தம் இருக்குது. திரும்ப ஸ்கூலில் போய் கீயே வீழ்ந்த இடத்த பார்த்தோம். அதுக்கு அடுத்த விஷயம், சாந்தி ஒரு அவங்க தரப்புல இருந்து 4 பேர் எங்கள்கிட்ட எப்படி வீழ்ந்தது என்ன அப்படின்னு சொல்ல வந்தாங்க. அவங்கள்ட்ட நீங்கள் யார் எதுக்காக வந்திருக்கீங்கக்குள்ள சாந்தி மேடம் எங்கன்னு சொல்லக்குள்ள அவங்க ஒரு பதில் சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க, சாந்தி மேடம் 1 மணி வரை நல்லா தான் இருந்தாங்க, இங்கே தான் இருந்தாங்க, 1 மணிக்கு மேலே உடம்பு சரியில்லைன்றாங்க. 9 மணிக்கு அரசு, அங்கே போய் பார்த்தா ஆள் இல்லை, இங்கே இப்படி சொல்கிறாங்க. அடுத்த விஷயம், புள்ள வீந்துருச்சின்னு சொன்னாங்க. நாங்கள் பிள்ளைய வந்து இங்கே போய் பார்க்குறோம், ஜிஹெச் உள்ள போய் பார்க்குறோம், தலையில் இவ்வளோ ரத்தம் இருக்குது. திரும்ப ஸ்கூலில் போய் கீயே வீழ்ந்த இடத்த பார்த்தோம், ஒரு சொட்டு ரத்தம் இல்லை. கேட்டதுக்கு அவங்க சொல்கிற பதில், ஏன் எப்படி என்னன்னு கேட்கக்குள்ள ரத்தம் வந்து தண்ணி ஊற்றி கரைஞ்சிருக்கும், எல்லோரும் நடந்து கரைஞ்சிருக்கும் அப்படின்னு ஒரு குருட்டு பதிலாக சொன்னாங்க. அதுக்கும் அடுத்த விஷயம், ஃபுட்டேஜ் காமிச்சாங்க எங்களுக்கு. பாப்பா எனக்கு 8:30 ஃபோன் அடித்து வீந்துட்டான்னு சொல்லி ஃபோன் அடித்தாங்க. ஃபுட்டேஜில் நைட்டு 10:30 எனக்கு காலைக்கு 6:30 நைட்டு 10:30 மொதல் நாள் வீந்துருச்சுன்னு ஃபுட்டேஜ் காமிக்கிறாங்க. அதில் ஃபுட்டேஜில் இருட்டாக தான் இருக்குது, ஒரு கிளை ஆடுறது மட்டும்தான் தெரியுது. பாப்பாவோட முகமோ வீந்த இடமோ நவ கூட தெரியலங்க. நிர்வாகம் இது வரைக்கும் பேசலை, இது வந்து மர்ம கொலை, திட்டமிட்டு ஒரு கற்பழிக்கப்பட்ட கொலை அப்படிங்கிறது என்னுடைய முழு கருத்து. என் பொண்ணுக்கிட்ட நான் ஞாயிற்றுக்கிழமை காலையில் பேசுகிறேன். ஞாயிற்றுக்கிழமை பேசக்குள்ளற என் பொண்ணு சொல்கிறா, என்ன சொல்கிறான்னா, அம்மா கண்ணு நான் ஞாயிற்றுக்கிழமை வரேன்னு நல்லா சந்தோஷமாக ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு பேசுகிறா. புதன்கிழமையா செவ்வாய் பாப்பா வந்ததேன்னு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பாப்பாவுக்கு என் பையனும் அங்கே தான் அதே ஸ்கூலில் தான் படிக்கிறான், 5th படிக்கிறான். என் பையன்கிட்ட மதியம் சாப்பாடு கொடுத்து அனுப்புகிறேன். அக்காவுக்கு மதியம் சாப்பாடு கொடுத்து அனுப்பிட்டு தம்பிகிட்ட வாங்கி சாப்பிட்றா. நான் வந்து ஞாயிற்றுக்கிழமை வரேன்னு சொல்லி அனுப்புகிறேன். பாப்பா இருந்துட்டு அம்மா வருதா ஓகே, நானும் ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்கு வருவேன்னு சொல்லி அனுப்புகிறான். இப்படி மொத நாள் வாங்கி சாப்பாடை சாப்பிட்டு தம்பிக்கிட்ட நல்லபடியாக சந்தோஷமாக பேசுகிறான். அவன் மனசுக்குள்ள 1000 பிரச்சனைகள் கவலைகள் இருந்தால் அவன் தம்பிக்கிட்ட சொல்லி அனுப்புவான்ல. ஆனால் மறுநாள் காலை நைட்டு 10:30 சாக வேண்டிய காரணம் என்ன,
இதுக்கு எனக்கு பதில் தெரிஞ்சாகணும்.